ஆட்சியை தெரிந்தவர்கள் அறிவார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல சில மூடர்கள் அறியாமல் இருக்கலாம். படித்த அறிவில்லாதவர்கள் வேண்டுமானாலும் அதை அப்படி எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருபோதும் எந்த சாதிக்கும் எதிரான களத்தில் நீங்கள் நின்றதாக இல்லை என்பதுதான் அரசியல் தெரிந்தவர்களுடைய ஆளுமையான கருத்தாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதிலே, நீங்கள் சொன்ன அந்த ஆர்ப்பாட்டத்திலே என்ன பற்ற வேண்டிய வழக்கறிஞர், சட்டத்தை சட்டம் தெரியாதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வழக்கறிஞர், கோவிலுக்குள்ளே நீ உள்ளே நுழையவிட மாட்டாயா, நீ அதையே செய், உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று ஊக்கப்படுத்தி பேசுவது சட்டவிரோதம் இல்லையா? இது மனிதத்தன்மை அற்ற செயல் இல்லையா? இது சாதி வெறி இல்லையா? இதை சுட்டிக்காட்டக்கூடாதா? இப்பொழுதும் சொல்லுகிறோம், ஒருவேளை நீங்கள் அப்படி பேசவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைமையிலேயே அந்த மேற்பாதி மக்களை அந்த கோவிலுக்குள் அழைத்து செல்லுங்கள். நீங்கள் சமூக நீதியை காப்பவர்களாக இருந்தால், ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களாக இருந்தால் இப்பொழுது கூட ஒண்ணு கண்டு போக நீங்க உள்ள விடாதனால கோயில கூட்டிருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம் சொன்னா கோயில திறந்து விட்டுருவாங்க. எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாமே. சாமி எங்கே சாதி பார்க்கிறது? நான் கடவுள் கொள்கை கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய அரசியலை கொண்டிருப்பவர்கள். ஆனால் கடவுள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை எல்லாம், கடவுளை நம்புகிற மக்களை ஏன் கோவிலுக்குள்ளே அழைத்து வர மறுக்கிறீர்கள்? எனவே இந்த அரசியல் நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இந்து மதத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இல்லை. ஆதரவாக கூட வேண்டாம். உண்மையை சொன்னா போதும், நியாயத்தை சொன்னா போதும். ஒரு சாதாரண மனிதன் கூட சொல்லக்கூடிய ஒரு நியாயத்தை நீங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? அதுவும் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது. அண்ணன் அவர்கள் பேசுகிற உரையில மிக தெளிவாக சொன்னார்கள், ஒரு இயக்கத்தை யார் வேண்டுமானாலும் கட்டி வைக்கலாம், ஒரு கட்சியை யார் வேண்டுமானாலும் நம் முன்னெடுத்து செல்லலாம். ஆனால் ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ அறிவு சார்ந்து